நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? 80 தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட கோவில் நகரம் என அழைக்கப்படும் கும்பகோணம் அருகில் உள்ளது ஐயாவாடி. இங்கு 4 திசைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது பிரத்யங்கரா தேவி திருக்கோவில். இந்த திருக்கோவிலுக்கு சென்று மனமுருகி வணங்கினால் எதிரிகளை அடைத்து இழந்ததையெல்லாம் பெறலாம் என்பது ஐதீகம். பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் இருந்தபோது தங்களுக்கான எதிர்காலத்தை தேடி அலைந்தனர். சொத்துக்களை இழந்தும் ராஜாங்கத்தை இழந்தும் ஏன் சாப்பிடவும் தூங்கவும் கூட வழியில்லாமல் தவித்து வந்தனர். அப்போது அவர்களுக்கு பொக்கிஷமாய் கிடைத்ததுதான் இந்த ஐயாவாடி திருக்கோவில். இங்குள்ள பிரத்யங்கரா தேவியை மனமுருகியோ அல்லது தவம் இருந்தோ அல்லது யாகம் வளர்த்தோ வழிபட்டால் இழந்த ராஜாங்கமும் பதவியும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதன்படியே பாண்டவர்களும் இந்த கோவிலுக்கு சென்று மனமுருகி பிரத்யங்கரா தேவிக்கு யாகம் வளர்த்து வழிபட்டுள்ளனர். அதன் பலனாக பகைவர்களை வென்று இழந்த செல்வம், கௌரவம், பதவி, புகழ் என அனைத்தும் பெற்றனர் என புராணங்கள் கூறுகின்றன. இதனால் இந்த ஊருக்கு பஞ்ச பாண்டவர்களை நினைவு கூறும் வகையில் ஐவர் பாடி என இருந்தது. ஆனால் காலப்போக்கில் மருவி ஐயாவாடி என மாறிவிட்டது. இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக அமாவாசை தினங்களில் மிளகாய் யாகம் நடத்தப்படுகிறது. எரியும் யாக குண்டத்தில் மிளகாய் மூட்டை மூட்டையாக போடுகிறார்கள். ஆனால் அதிசயமாக அந்த தீக்குண்டத்தில் இருந்து காரமோ, கண் எரிச்சலோ அல்லது நெடியோ வருவதில்லை. பிரத்யங்கரா தேவியை வழிபட்டால் மரண பயம், கடன், தீராத நோய், மனவேதனை மற்றும் எதிரிகள் தொல்லை என சகல பிரச்சனைகளும் தீரும் என்பது ஐதீகம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதில் அரசியல்வாதிகளுக்கு நிகர் யாரும் இல்லை. இதனால் தற்போது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சிலர் தாங்கள் வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ, எதிரி வேட்பாளர் எந்த காரணம் கொண்டும் வெற்றி பெறக்கூடாது என சகல வழிகளிலும் காய் நகர்த்தி கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் யாருக்கும் தெரியாத வகையில் இரவு நேரத்தில் பிரத்யங்கரா தேவியை வழிபட்டும் மிளகாய் யாகம் வளர்த்தும் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள், அவரது உறவினர்கள் மற்றும் அவர்களது நண்பர்கள் வட்டாரம் இந்த கோவிலில் குவிந்து வருகின்றனர். இதனாலே தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களில் இருந்தும் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றது.